ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பேரண்டிங் பற்றி. பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டால் குழந்தைங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத தாண்டி, நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கும் குழந்தைங்களுக்கும் உண்டான ஒரு பாண்டிங் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் பேரண்டிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சில டிப்ஸ், அதாவது நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் உண்டான பாண்டிங்கை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களை நம்ம ஹக் பண்ணிக்கிறதோ, நம்ம மடியில் உட்கார வச்சு பேசுறதோ, இந்த மாதிரி வந்து பண்ணுறது. இதில் என்ன பெரிய இது இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்பவும் பண்ணுறதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம எப்பவுமே பண்ணுறோமே தவிர எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து மெயினான திங். நம்ம வந்து நமக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம குழந்தைங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் எல்லாமே பண்ணுவோம், ஆனால் அவங்களுக்கு எப்போ தேவை நம்ம வந்து யோசிச்சதே கிடையாது. பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கோபமாக இருக்கும்போதோ இல்லை டிஸப்பாயிண்டடாக இருக்கும்போதோ, டிஸப்பாயிண்டட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன விஷயம், நம்மளை பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக டிஸப்பாயிண்ட் ஆகி உட்காந்துருப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அவங்க டிஸப்பாயிண்ட் ஆகும்போதோ, ரொம்ப நேரம் கழித்து வந்து பேரண்ட்ஸை வந்து அவங்க பார்க்கும்போதோ, இந்த மாதிரி நேரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் போய் நம்ம அவங்கள வந்து ஒரு ஹக் பண்ணி, இல்லை நம்ம மடியில் உட்கார வச்சு சரி டோன்ட் வரி அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதோ, இல்லை சும்மா அவங்கக்கிட்ட உட்கார வச்சு பேசும்போது கூட நம்ம வந்து அவங்க மடியில் உட்கார வச்சோ டச் பண்ணி பேசுகிறதோ, அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கும் குழந்தைங்களுக்கும் உண்டான பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் இருக்கும், எப்போவுமே நமக்கு வந்து தேவைப்படுற நேரம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு இருப்பாங்க அப்படிங்கிற வந்து ஒரு செக்யூரிட்டி அண்ட் தென் ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். குழந்தைக்கு கூட வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதை வந்து நம்ம எல்லாருமே ரெகுலராக வந்து சொல்கிறோம், நம்ம செய்கிறோம். பட் வந்து நம்ம எப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு கிடைக்கிற டைமில் நிறையா டைம் நம்ம குழந்தைங்க கூட இருக்கும். நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை ஹோம்ஒர்க் எழுதுறதோ அந்த மாதிரி இல்லாமல், அதை தாண்டி எவ்வளோ நேரம் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களுக்கு ஃப்ரீ டைமில், குழந்தைங்க வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற டைமில் நம்ம வந்து குழந்தைங்க கூட நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அவங்க டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா கூட, நம்மளும் கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களாக போய் உட்காந்து விளையாண்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்குமான ஒரு பாண்டிங் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இது வந்து ஹோம்ஒர்க் எழுதும்போதோ இல்லை வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதோ கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அவங்க விளையாடும் போதோ, செட்ஸ் புக் ரீட் பண்ணும்போதோ, ஏதோ ஒன்று அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அவங்க குழந்தைங்களா மாறி அவங்க கூட நம்ம எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து நமக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நம்மகிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ் நிறைய வந்து குழந்தைங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. என் குழந்தை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எக்ஸலண்ட் ஆயிரும், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட வைக்கிறாங்க. பட் குழந்தைங்களோட டெண்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, சில விஷயங்களை வந்து வெறும் ஃபன்னுக்காக மட்டுமே பண்ணுவாங்க, அதில் வந்து பெருசாக வந்து அவங்க டெவலப் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் வந்து குழந்தைங்களோட டெண்டன்சி. பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு வச்சு கடைசியில் வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் தான் போய் முடியுது. இது என்ன ஆகும்னா, குழந்தைங்களுக்கும் நமக்கும் இருக்கிற பாண்டிங்கை வந்து எப்பவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுக்கணும். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்களா, இட்ஸ் ஓகே, அது அவங்களோட இது, நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கிறதுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும். அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து 4 பேர் என்கரேஜ் பண்ணால் அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதே மாதிரி தான் குழந்தைங்களும் அவங்க செய்யல சில விஷயங்களை வந்து 4 பேர் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்க ஏதாவது ஒரு நல்லா பண்ணும்போது அவங்களை கைத்தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப அதை வந்து அவங்களுக்கு அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஈவன் கிளாப் பண்ணுறது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். அது மாதிரி சில சில கிஃப்ட், ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறதாகட்டும், அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஈவன் ஒரு சாக்லேட்டாக இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு வந்து இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நாளை பின்னா வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான தூண்டுதல் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இங்கே வந்து கிடைக்கும். அதனால் பேரண்ட் பை எக்ஸாம்பிள்.
அதாவது பேரண்ட்ஸ் தான் வந்து மிரர் மாதிரி அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நம்ம குழந்தைங்க வந்து நம்ம நம்மளுடைய பிம்பம். அவங்க நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட இதை செய்ய அதை செய்ய நம்ம சொல்கிறத விட நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு மார்னிங் பர்சனாக இருக்கும், காலையில் நம்ம எப்பவுமே ஒரு 6:00 ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சிடறோம் அப்படின்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் எந்திரிப்பாங்க. டெய்லி வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னையை பார்த்துக்கிட்டே இருக்கும் என் குழந்தை, ஒரு 4 நாள் பார்க்கும், 5 நாள் பார்க்கும், இல்லை 1 மாதம் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை போய் நீ அதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு ஒரு 4 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை செய்யுங்க, பின்னாடியே அவங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அவங்களுடைய ஃபஸ்ட்டு ரோல் மாடலே வந்து பேரண்ட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்க பண்ணும். ஸோ பி எ மாடல், டோன்ட் மேனிப்புலேட் தம். அவங்கள வந்து சொல்கிறத விட செஞ்சு அதே மாதிரி செய்ய வைங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வாரமும் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.